ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஹா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீலங்கா நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ஒரு சூப்பரான டேஸ்டான டிஷ்ஷுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல்லேருந்து வீடியோஸ் வேணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ரீலங்கா நண்டு மசாலா சூப்பரான டிஷ், இதை நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கிங் கிராப் 2 கிலோ, உப்பு தேவையான அளவு, தனியாத்தூள் 3 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 200 கிராம், சின்ன வெங்காயம் 200 கிராம், ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகு 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், இஞ்சி பெரிய துண்டு 2 பூண்டு, தேங்காய் 1/2 முடி, நல்லெண்ணெய் 250 ml, பச்சை மிளகாய் 8, தக்காளி 2, புளி 1 எலுமிச்சை அளவு, கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ நான் ஒரு கடாயில் மசாலா அரைச்சிக்க போகிறோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நண்டுக்கு தேவையான மசாலா இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்சதும் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. பூண்டு நல்லா சிவந்துட்டோம், அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி நறுக்கி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் 1/2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. இந்த மாதிரி வதக்கிக்கணுங்க. வதங்கிடுச்சு. இதை இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கிரைண்ட் பண்ணக்கூடாது, லைட் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணணும், கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். இப்போ ஒரு பேனில் ஜீரகம் போட்டுக்கிறேன், மிளகு சேர்த்துக்கிறேன். இதை ஆயில் இல்லாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. இதையும் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம், மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதையும் கொஞ்சம் குறைன்னு சேர்த்துக்க போகிறோம், அரைக்கணுங்க. இது கூட தேங்காய் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கிறேங்க. இது தக்காளி பேஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு சீரகம் தேங்காய் பேஸ்ட்டையும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கிறேங்க. கடுகு வெடித்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை 2 போட்டுக்கிறேங்க. பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக.
மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த கவுச்சி ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக மஞ்சள்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேங்க. இப்போது மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியையும் இதில் ஊற்றிக்கிறேங்க. இப்போ மிளகாய்த்தூள், அடுத்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கிறோங்க. இந்த மசாலா நல்லா ஈவனாக அந்த நண்டுக்குள்ளே ஊறுற மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் வேக வைக்க போகிறோங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நண்டு அப்பப்போ திருப்பி போடுங்க, நடுவில் ஓப்பன் பண்ணி. பாருங்கள், சூப்பரான ஸ்ரீலங்கா நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது செம்ம டேஸ்டாக இருக்குங்க. நண்டு குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.